ஹே கைஸ், பேக் டு அனதர் வீடியோ. நாங்கள் சூர்யா, இது நம்ம தமிழ் ஆட்டோமொபைல் 360 சேனல். ஸோ இப்போ ரீசென்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பைக் போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன். ஸோ ஒரு 300cc பைக்கு, ரேட் கேட்டால் 4 லட்சம் 5 லட்சம் அப்படின்றாங்க. ஸோ நான் இப்போ காஸ்ட் 24 வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதே அமௌண்ட்டுக்கு யூசர் கார்ஸும் வந்து நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த காஸ்ட் 24ல என்னென்ன கார்ஸ் அவைலபிளாக இருக்குது, ஸோ அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து புதுசாக கார் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இல்லை யூசர் கார் வாங்க போகிறாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க, அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஜியில் ஹெக்டர் வெஹிக்கிள். இது பார்த்தீங்கன்னா 2020 மாடலு, சிங்கிள் ஓனர்ஷிப்பு, உங்களுக்கு 35,000 ஓடி இருக்குது, சர்வீஸ் ரெக்கார்டு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி தெளிவாக இருக்கும். நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14.5 வரும். உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள், வெஹிக்கிள் ட்ரையல் பாருங்கள். ஏன்னா நம்ம இதில் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எந்த வண்டி எடுத்தீங்கனாலும் 140 செக் பாயிண்ட்ஸ்லாம் முடிச்சு நம்ம எடுக்கிற வண்டியை தான். அதே மாதிரி 7 டேஸ் ரிட்டர்ன் பாலிசியும் இருக்கும், அதே மாதிரி 1 மந்த் ஃப்ரீ வாரண்டியும் இருக்குது. அடிஷ்னலாக 1 இயர் வாரண்டி வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெக்டர் ப்ளஸ்ஸு, எதுவுமே உங்களுக்கு 2021 மாடலு, சிங்கிள் ஓனர்ஷிப்பு, பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்கு, ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் இது உங்களுக்கு 82 ஓடி இருக்கும். இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16.8 வரும் உங்களுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா சஃபாரி, இது உங்களுக்கு கோயம்புத்தூர் வெஹிக்கிள், 2022 மாடலு, சிங்கிள் ஓனர்ஷிப்பு, கிலோமீட்டரும் பார்த்தீங்கன்னா வெறும் 27,000 தான் ஓடி இருக்குது. 27,000 தான் ஓடி இருக்குது. நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 19.8 வரும் ப்ரோ உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாடா பஞ்ச் இருக்குது, இது பார்த்தீங்கன்னா 2021 மாடலு, செகண்ட் ஓனர்ஷிப்பு, உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் வண்டி, கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 46 ஓடி இருக்கும். நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7.4 வரும். நீங்கள் பார்க்குற எல்லா வெஹிக்கிளுக்குமே உங்களுக்கு அந்த 1 மந்த் வாரண்டி இருக்குது, 7 டேஸ் ரிட்டர்ன் பாலிசியும் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க, உங்களுக்கு வண்டி சப்போஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் இந்த ஆளுமே ரிட்டர்னும் பண்ணிக்கலாம், 7 டேஸ்க்குள்ளே 500 கிலோமீட்டருக்குள்ளே. அப்புறம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலினோ. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடல் வர வர மூவ் ஆகிட்டே இருக்கும். நிறைய பேர் உங்களுக்கு இந்த வண்டி கேட்பாங்க. லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா 4 வண்டிக்கிட்ட இருந்துச்சு, எல்லாமே உங்களுக்கு சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இது இந்த மந்த் இப்போ தான் வண்டி வெஹிக்கிளே வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா 2017 மாடலு, ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள், சிங்கிள் ஓனர்ஷிப், வெறும் 20 தான் ஓடி இருக்குது, 20,000 தான் ஓடி இருக்குது, 20,000 ஃபுல் சர்வீஸ் ரெக்கார்டு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு அந்த அலாயில் கூட உங்களுக்கு அந்த ஸ்டிக்கர் கூட உங்களுக்கு ரிமூவ் ஆகிருக்காது, வண்டி அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டாடா அல்ட்ராஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாடா பற்றி சொல்லவே வேணாம், சேஃப்டி ரேட்டிங் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் என்ன ப்ளஸ்னா டீசல் வெஹிக்கிள், நம்ம டீசல் வண்டி பெருசாக நமக்கு மார்க்கெட்டில் கிடைச்சாலும் 1 கிலோமீட்டர் ஹையாக போய்டும், இல்லை ஓனர்ஷிப் மாறிடும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2022 மாடலு, சிங்கிள் ஓனர்ஷிப்பு, கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 18,000 தான் ஓடி இருக்குது, சர்வீஸ் ரெக்கார்டு. நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8.88 வரும். நியூ வெஹிக்கிள் போனீங்கன்னா அரௌண்ட் 12 லேபோ வரும் ப்ரோ உங்களுக்கு. ப்ரோ அடுத்து நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டாட்டாவில் இனியோர் வண்டி, ஒயிட் கலர் அல்ட்ராஸு, இது பார்த்தீங்கன்னா எக்ஸட் வேரியண்ட்டு, சிங்கிள் ஓனர்ஷிப்பு, கிலோமீட்டரும் 34,000 தான் ஓடி இருக்கும். இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6.9 வரும் உங்களுக்கு. இதுவுமே உங்களுக்கு புதுசு ஆன் ரோட் போகிறீங்கன்னா 10.5 வரும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவுமே பெஸ்ட் ஆப்ஷனு, கிலோமீட்டரு சிங்கிள் ஓனர்ஷிப்பு, கிலோமீட்டரு லோ தான், பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நீங்கள் பலினோ, i20, அதுக்கு ஈவனாக இந்த வண்டியும் உங்களுக்கு அல்ட்ராஸுமே இருக்கும், வண்டியுமே நீட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சேஃப்டியும் அதிகமாக பார்க்குறாங்க, கன்சிடர் பண்ணுறப்போ பெஸ்ட் ஆப்ஷன். அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் உங்களுக்கு டாடா டியாகோ, 2017 மாடலு, எக்ஸட் வேரியண்ட்டு, சிங்கிள் ஓனர்ஷிப்பு, வெறும் 53,000 தான் ஓடி இருக்குது, சர்வீஸ் ரெக்கார்டு, ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள். அதே மாதிரி அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2020 மாடலு, எக்ஸட் ப்ளஸ், டூயல் டோன் ஆப்ஷன், ஃபுல் ஆப்ஷன் வண்டி, சிங்கிள் ஓனர்ஷிப்பு, 33,000 ஓடி இருக்கும். இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 710 வரும் உங்களுக்கு. அப்புறம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டோ, 2017 மாடலு, 2 ஓனர்ஷிப்பு, ஹைலைன் ப்ளஸ் வேரியண்ட்டு, இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிலோமீட்டர் 64,000 தான் ஓடி இருக்குது, இதுவும் சர்வீஸ் ரெக்கார்டோட தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாருதியில் ப்ரீஸா, நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் பெருசாக மார்க்கெட்டில் கிடைக்கிறதே இல்லை, வந்தாலும் கிலோமீட்டர் ஹையாக ஓடி தான் வரும். நம்ம இந்த வண்டி எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா திருவாரூர் ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு, சிங்கிள் ஓனர்ஷிப்பு, ZDI வேரியண்ட்டு, கிலோமீட்டரும் பார்த்தீங்கன்னா 1,09,000, சர்வீஸ் ரெக்கார்டு, வண்டியுமே தெளிவாக இருக்குது. நம்ம இதில் உங்களுக்கு 1,01,000 எல்லா வெஹிக்கிளுமே எடுக்க மாட்டாங்க, செலக்டிவாக இருக்கிற வெஹிக்கிள் மட்டும்தான் எடுப்பாங்க. அதே மாதிரி வண்டியுமே உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும். ஆச்சு, நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள், மைலேஜ் வைஸ் எல்லாமே உங்களுக்கு நீட்டாகவே இருக்கும் வெஹிக்கிள் வந்துட்டு. ஆச்சு, நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள், இதுவும் டயர் பாயிண்ட்லேருந்து அவுட்டர் பாடி எல்லாமே உங்களுக்கு தெளிவாகவே இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹியூண்டாயில் வென்யூ, வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 வண்டி இருக்குது நம்மக்கிட்ட. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் இருக்குது, ஆட்டோமேட்டிக்கு, உங்களுக்கு IMT வேரியண்ட்டு, மேனுவல் வேரியண்ட்டு, எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா 21, 22, 23 லேட்டஸ்ட் மாடல் தான் எல்லாமே உங்களுக்கு. எல்லாமே கிலோமீட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதில் இருக்கிற கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 32,000 ஓடி இருக்கும், 8,000 32,000 ஓன வெஹிக்கிள் எல்லாமே இருக்கும். பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 9.10 ஸ்டார்ட் ஆகிட்டு உங்களுக்கு 12 வரைக்கும் இருக்கும்.
வண்டியுமே எல்லாமே உங்களுக்கு தெளிவான வண்டிக தான். உங்களுக்கு மதுரை வண்டி, கோயம்புத்தூர் எல்லா ரிஜிஸ்ட்ரேஷனுமே வெஹிக்கிள் இருக்கும் உங்களுக்கு. வென்யூ ஐடியா இருக்கவங்க உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது, டேரெக்டாக நீங்கள் விசிட் பண்ணி டேரெக்டாக பார்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த வண்டி ஐடியா இருக்குது, நீங்கள் பார்க்குற வண்டி தான் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, உங்களுக்கு லொக்கேஷன் நீங்கள் ரீச் ஆக முடியல அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு நம்ம 120 கிலோமீட்டர் வரைக்கும் ஃப்ரீ ட்ரையலும் இருக்குது. நீங்கள் ஆப்லேயே புக்கிங்கும் பண்ணிக்கலாம். புக் பண்ணிவிட்டு சப்போஸ் உங்களுக்கு ட்ரையல் வேணும் அப்படின்னா நீங்கள் 999 ஆப்ஷன் இருக்கும், புக் பண்ணி நீங்கள் ட்ரையல் புக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த வண்டி பார்க்குறீங்களோ அந்த வெஹிக்கிள் வந்துட்டு 120 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்தீங்க அப்படின்னா அங்கேயே ட்ரையலுக்கும் நம்ம கொண்டு வருவோம். நீங்கள் வண்டி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் டோக்கன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 999 வந்து டோக்கன் அமௌண்ட்டோட ஆட் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் வந்து வண்டி உங்களுக்கு வெஹிக்கிள் சாட்டிஸ்ஃபை இல்லைண்ணா பிடிக்கலன்னு அப்படின்னாலும் நீங்கள் கேன்சலேஷன் பண்ணி ரீஃபண்டும் வாங்கிக்கலாம், அந்த அமௌண்ட்டு ஃபுல்லி ரீஃபண்டட் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிற வந்து வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹியூண்டாயில் க்ரெட்டா 2021 மாடலு, உங்களுக்கு சிங்கிள் ஓனர்ஷிப்பு, 31 தான் ஓடி இருக்குது. ஆமாம், ஒரு மாடிஃபை பண்ணியிருக்காங்க, ஃப்ரண்ட்டு க்ரில்லு, அலாய் வீலு, ப்ளஸ் உங்களுக்கு சைலன்சரு எல்லாமே மாடிஃபை பண்ணியிருக்காங்க. கிலோமீட்டரு பார்த்தீங்கன்னா 31,000 ஓடி இருக்குது, சிங்கிள் ஓனர்ஷிப்பு. நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1127 வரும் உங்களுக்கு. ஆப்ஷனுமே உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் நிறையாவே இருக்குது. நான் உங்களுக்கு மெயினாக ஒரு 1-2 வண்டி நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன். சப்போஸ் உங்களுக்கு எதுவும் ஐடியா இருக்குன்னா நீங்கள் ஆப்லேயும் செக் பண்ணிக்கலாம். ஆப்லேயே எல்லா விதமான வண்டி உங்களுக்கு எந்த மாதிரி இடமோ ஃபில்ட்ரேஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கார்ஸ் 24 சர்ச் பண்ணிங்கன்னா இந்த கார்ஸ் 24 ஆப் வரும், அதிலே வந்து நீங்கள் என்னென்ன கார்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி நீங்கள் ஆப்லேயே புக்கிங்கும் ட்ரையலும் வந்து புக் பண்ணிக்கலாம். நீங்கள் விசிட் பண்ணுறது டேரெக்டாக இங்கே வந்து பார்த்துக்கலாம், இல்லை ஹோம் ட்ரையல் வேணாலும் ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்களோட வாட்ஸ்அப் குரூப் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா புதுசாக என்ன கார் வந்தாலுமே வந்து அதில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் அதுலேயுமே வந்து செக் பண்ணிக்கலாம். அப்புறம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நிசான் மேக்னெட்டு, சிங்கிள் ஓனர்ஷிப்பு உங்களுக்கு 2021 மாடலு, கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 33,000 ஓடி இருக்கும். இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 666 வரும் உங்களுக்கு. இதே நீங்கள் நியூ ஆன்ரோட் போகிறீங்க அப்படின்னா இது 1 லிட்டர் டர்போ வெஹிக்கிள், உங்களுக்கு நியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர் 10 எபோ தான் வரும் உங்களுக்கு. எதுவுமே ஆப்ஷன் பெஸ்ட் ஆப்ஷன் தான், வண்டி உங்களுக்கு கிளியராக இருக்கும், ஃபுல்லி சர்வீஸ் ரெக்கார்டு தான். ஆப்ஷன் இருக்கிற ஐடியா இருக்கிறவங்க குயிக்காக வந்து விசிட் பண்ணுங்கள், ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி எப்போனாலும் சோல்ட் அவுட் ஆகலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹியூண்டாயில் ஆரா 2022 மாடலு, SX வேரியண்ட்டு, சிங்கிள் ஓனர்ஷிப்பு, கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 26,000 ஓடி இருக்கும். நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 674 வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் எதுவுமே உங்களுக்கு லோ கிலோமீட்டர் வண்டி, உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான், நியர் ஃபுல் ஆப்ஷன் தான். இதுக்கு அடுத்த வேரியன்ட் போனீங்கன்னா உங்களுக்கு புஷ் ஸ்டார்ட் பட்டன் வரும், கீழே சென்ட்ரி வரும், இது மட்டும் தான். மிச்சடிக்கு உங்களுக்கு அலாய்வில் இருந்து எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். வெர்னா இருக்குது, ரெண்டு மாடல் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் ஆட்டோமேட்டிக், 2018 மாடலு, 19 ரிஜிஸ்ட்ரேஷனு, சிங்கிள் ஓனர்ஷிப், உங்களுக்கு கிலோமீட்டருமே 82 சம்திங் ஓடி இருக்கும். இதுவுமே ஃபுல்லி சர்வீஸ் ரெக்கார்டு தான், டீசல் ஆட்டோமேட்டிக், சன்ரூஃப் வேரியன்ட்டு, ஃபுல் ஆப்ஷன் வண்டி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் ஹேஷ்பேக்கில் i20, உங்களுக்கு i20 உங்களுக்கு எலைட்டோடது நல்ல மார்க்கெட்டில் இருந்தது, இப்போ வரைக்கும் நல்லா மூவ்மெண்ட்டில் இருக்கிற வெஹிக்கிள். இது பார்த்தீங்கன்னா 2017 மாடலு, கும்பகோணம் ரிஜிஸ்ட்ரேஷனு, செகண்ட் ஓனர்ஷிப்பு, கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 79,000 ஓடி இருக்கும். நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ்டா வேரியன்ட்டு 548, நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே தானாலும் 6 எபோ தான் இருக்கும். நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பாருங்கள், வண்டியுமே உங்களுக்கு ஆப்ஷன் வண்டி தெளிவாகவே இருக்கும், ரூஃப் மட்டும் ஸ்டிக்கரிங் பண்ணியிருப்பாங்க, மிச்சடிக்கு உங்களுக்கு வண்டி அவுட்ரு இன்டீரியர் எல்லாமே நீட்டாகவே இருக்கும். அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹியூண்டாயில் எலைட்டோடதே உனியர் மாடல் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2016 மாடலு, சில்வர் கலர் வண்டி. இதுவுமே பார்த்தீங்கன்னா 2016 மாடலில் உங்களுக்கு வண்டி அவுட்ரு லுக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் மாடல் மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும், அவங்க நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டயர் பாயிண்ட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு நியூ டயர், கிலோமீட்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 37 ஓடி இருக்குது, செகண்ட் ஓனர்ஷிப்பு. இதுவுமே உங்களுக்கு ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு, இது உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் வண்டி, ஆஸ்டா ஆப்ஷனல். நம்ம பார்த்தது ஆஸ்டா, அதுக்கு முன்னாடி பார்த்தது. இது பார்த்தீங்கன்னா ஆஸ்டா ஆப்ஷனல் வண்டி, இதுவுமே உங்களுக்கு நீட்டாகவே இருக்கும். எதுவுமே அவுட்ரு ஒன்ஸ் பார்த்து காட்டுறேன்னா காட்டிவிடுங்க, வண்டி நீட்டாகவே இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட் அண்ட் நியாஸ், நியாஸில் பார்த்தீங்கன்னா 2022 மாடலு. இது பார்த்தீங்கன்னா பேசிக் வேரியண்ட்டு, சிங்கிள் ஓனர்ஷிப்பு, 15,000 தான் ஓடி இருக்குது. நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 584 வரும். இதுவுமே உங்களுக்கு வண்டி தெளிவாக தான் இருக்கும், பெருசாக எதுவும் உங்களுக்கு மேஜராக எந்த ஒர்க்குமே பண்ணியிருக்க மாட்டாங்க, வண்டியுமே இன்டீரியர்லேருந்து எக்ஸ்டீரியர் எல்லாமே நீட்டாகவே இருக்கும். சிஸ்டம் வந்துட்டு உங்களுக்கு கம்பெனியோட வராத அவங்க அடிஷ்னலாக ஃபிட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வேணும்னா ரீப்ளேஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். வண்டி நீங்கள் எடுத்தால் எந்த ஒர்க்கும் பண்ணுற மாதிரி இருக்காது, வண்டியோட ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும். இப்போ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம நிறைய வண்டி காமிச்சிருப்போம், அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையாவே இருக்குது. நீங்கள் டேரெக்டாக ஒன்ஸ் நம்ம காஸ்ட் 24 ஆப்பில் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஐடியா இருக்கிற வெஹிக்கிள் நீங்கள் இமீடியட்டாக வந்து நீங்கள் இங்கே ட்ரையல் பார்க்குறனாலும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் ஹோம் ட்ரையல் வேணும், இல்லைனா நீங்கள் வந்துட்டு வீடியோ கால் ஆப்ஷனும் வேணும், இல்லைனா லாங்கில் இருக்கேன் வண்டி அவுட்ரு எல்லாமே நான் செக் பண்ணணும், வண்டி தெளிவாக இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக அலைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஆப்பில் ஃப்ரீ புக்கிங் போட்டால் நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு கால்ஸ் வரும்,
அதுலேயே நீங்கள் வீடியோ கால் ஆப்ஷன் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு ட்ரையல் ஆப்ஷன் வேணும் 120 கிலோமீட்டர் இருக்கனாலும் நம்ம அதுவுமே ஆப்ஷன் பண்ணுவோம். ஒன்ஸ் நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள், வெஹிக்கிள் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும், 140 செக் பாயிண்ட்ஸ்லாம் முடிஞ்சு தான் இருக்கும் வண்டி உங்களுக்கு எல்லாமே. இங்கே பொறுத்த வரைக்கும் என்னென்னா மேஜர் ஆக்சிடென்ட்டு, ஃப்ளட் எஃபெக்ட்டு, மீட்டர் டேம்பரான வெஹிக்கிள் இருக்காது. நீங்கள் ஆப்ஷன் என்னென்னா உங்கள் மெக்கானிக் வச்சும் தாராளமாக செக் பண்ணிக்கலாம், சம் டேஸ் ரிட்டர்ன் பாலிசியும் இருக்குது, நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம், உங்களோட ஆப்ஷன் தான். ஒன்ஸ் நீங்கள் டேரெக்டாக செக் பண்ணுங்கள், ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும். உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆளுகளும் இருப்பாங்க. ஓகே, நம்ம கார் வாங்கிட்டு 7 நாளைக்குள்ளே பிடிக்கலனா நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டு அமௌண்ட் வாங்கிக்கலாம், இல்லை வேறு கார் வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாம், இல்லை நீங்கள் வேறு ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இது வந்து வேறு எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க, நம்ம வந்து சூப்பராக ஒரு ஆஃபர் கண்டிப்பாக, ஏன்னா உங்களுக்கு வண்டி கிளியராக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸுமே இருக்குது, வெளியே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்காது, நம்மகிட்ட இது பெஸ்ட் ஆப்ஷன். ப்ரோ அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம், இப்போ கார் வாங்கணும்னா இப்போ நம்ம புதுசாக ஷோரூம் வாங்குறப்போ நமக்கு இஎம்ஐ ஆப்ஷன்லாம் இருக்கும், நம்ம கார்ஸ் 24 அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு. ப்ரோ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்ஸ் 24 டேரெக்டாக ஃபினான்ஸும் பண்ணுறாங்க, சேம் பஜாஜோட ஆப்ஷனும் இருக்குது, பஜாஜ்லையும் ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் உங்கள் ப்ரொஃபைல் கிளியராக இருந்துச்சுன்னா 90-95 வரைக்கும் நம்ம அப்ரூவல் பண்ணலாம் ப்ரோ, 95% வரைக்கும் நம்ம லோன் எடுத்து அப்ரூவல் பண்ணலாம், மேக்ஸிமம் 90-95 ரொம்ப ப்ரொஃபைல் கிளியராக இருந்தால் 95 வரைக்கும் பண்ணலாம். அதே மாதிரி சப்போஸ் ஒரு சில பேர் லொக்கேஷன் அந்த இடத்துல நம்ம ஃபினான்ஸ் பண்ண முடியல அப்படின்னாலும் நம்ம டைஎஃப் ஃபினான்ஸ்லேயும் பண்ணி கொடுத்துருவோம், அதுலேயும் 80-85 வரைக்கும் அப்ரூவல் ஆகும். ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபைல் கிளியராக இருந்தால் நம்ம பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுத்துருவோம் ப்ரோ, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேருந்து உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து கைஸ் நீங்கள் வந்து இப்போ அமௌண்ட் பற்றிலாம் பிரச்சனை இல்லை, ஏன்னா உங்கள் காஸ்ட் 24 இஎம்ஐ ஆப்ஷன் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள், ஸோ உங்ககிட்ட இருக்க அமௌண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு கார் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் மந்த்லி பே பண்ணிக்கலாம். ஆமாம், பெஸ்ட் ஆப்ஷன் தான் ப்ரோ. அதே மாதிரி நான் வெளியே என்ன உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபண்டிங் பொறுத்த வரைக்கும் 4 இயர்ஸ் 3 இயர்ஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்க, நம்ம மேக்ஸிமம் உங்களுக்கு 5-6 இயர்ஸ் வரைக்கும் ஃபண்டிங் பண்ணுவோம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வண்டி கிலோமீட்டர்ஸ் ஓனர்ஷிப் அதெல்லாம் கணக்கில் வண்டி தெளிவாக இருக்கும், உங்கள் ப்ரொஃபைல் கிளியராக இருக்குது அப்படின்னா நம்ம எல்லாம் உங்களுக்கு ஃபண்டிங் மேக்ஸிமே பண்ணி கொடுத்துருவாங்க. கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, ஸோ இங்கே வந்து நிறைய கார்ஸ் இருக்குது, எல்லா காரையுமே வந்து நம்மளால் ஷோ பண்ண முடியல. ஸோ நீங்கள் டேட்டா வந்து கார்ஸ் 24 வந்து விசிட் பண்ணுங்கள், இல்லை நான் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு வீடியோ கால் ஆப்ஷன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வீடியோ காலில் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கார் பிடிச்சிருக்கோ அது டெஸ்ட் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட்டா வந்து உங்கள் வீட்டிலே வந்து டெலிவரி கொடுத்துட்டு டெஸ்ட்டையும் உங்களுக்கு அவைலபிள் பண்ணி தருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ லோன் ஆப்ஷன் இருக்குது, அதே மாதிரி 7 டேஸ் ரிட்டர்ன் பாலிசியும் இருக்குது. உங்களுக்கு கார் வாங்கிட்டு பிடிக்கலனா நீங்கள் 7 டேஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணிவிட்டு புது கார் கூட வாங்கிக்கலாம், இல்லை நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டே வந்து கூட வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து காஸ்ட் 24 ஆப் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஷோ பண்ணுறேன், ஸோ அவங்களை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி காஸ்ட் 24 இன்ஸ்டாகிராம் பேஜ், வாட்ஸ்அப் சேனல்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன், அதே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.